தமிழ் திரைப்பட நடிகர் நடிகைகள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களின் சம்பளத்தில் 50% வரை குறைக்க திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினர் திட்டமிட்டிருக்கிறார்கள். திரையரங்குகளில் 100 நாட்கள் கடந்து படங்கள் வெற்றிகரமாக ஓடுவதை பார்த்ததுண்டு. ஆனால் திரையரங்குகளே 100 நாட்களுக்கு மேலாக இயங்காமல் இருப்பது இந்த கொரோனா காலத்தில்தான். கொரோனா திரைத்துறையில் ஏற்படுத்தி வரும் பாதிப்புகள் சங்கிலி தொடராக நீண்டு வருகின்றன. பொது முடக்கத்தால் எந்த ஒரு திரைப்பட பணிகளும் நடைபெறவில்லை. எப்போது திரையரங்குகள் திறக்கப்படும், திரைப்பட படப்பிடிப்புகள் மீண்டும் எப்போது நடைபெறும் என்று கேள்விக்குறியாகி போனது திரைத்துறை. உச்ச நட்சத்திரங்களான ரஜினியின் அண்ணாத்த, அஜித்தின் வலிமை, இயக்குநர் மணிரத்னத்தின் பொன்னியின் செல்வன், சங்கரின் இந்தியன் 2 உள்ளிட்ட பல திரைப்படங்களின் படப்பிடிப்பு 10% முதல் 95% வரை முடிந்து முழுமையும் முடிக்க முடியாமல் தவிப்பில் உள்ளனர். இப்படி திரைப்படங்கள் பாதியில் நிற்பதால் தயாரிப்பாளர்கள் கடும் இழப்பை சந்தித்து வருகின்றனர். மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. இவ்வளவு நாளா எதுவுமே தோணல, இப்ப ஒரு மாதிரியா இருக்குப்பா. இதனால் நடிகர் நடிகைகள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் தங்களின் ஊதியத்தை குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. இந்த நிலையில்தான் பல முன்னணி தயாரிப்பாளர்கள் காணொலி மூலமாக ஆலோசனை கூட்டத்தை நடத்தியுள்ளனர். அதில் தயாரிப்பாளர்களான கலைப்புலி எஸ் தானு, அம்மா கிரியேஷன்ஸ் சிவா, சத்யஜோதி தியாகராஜன், பாரதி ராஜா, தனஞ்சயன் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் நடிகர் நடிகைகளின் ஊதியத்தை 50% குறைக்க முடிவெடுத்துள்ளனர். என்ன தலையை தூக்கி பாக்க? அதேபோல் இயக்குநர்கள், ஒளிப்பதிவாளர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் போன்றோரின் ஊதியத்தையும் பாதியாக குறைக்க திட்டமிட்டுள்ளனர். இந்த ஊதிய குறைப்பு அடுத்த 1 ஆண்டிற்கு இருக்கும் என்றும், தற்போதைய நிலை சரியான பிறகு நடிகர் நடிகைகள் தொழில்நுட்ப கலைஞர்கள் தங்களின் மார்க்கெட்டிற்கு தகுந்தாற்போல பழைய ஊதியம் வழங்கப்படும் என்றும் தயாரிப்பாளர்கள் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. அரசு பள்ளி மாணவர்களுக்கு வரும் 13ஆம் தேதிக்கு பிறகு ஆன்லைன் மூலம் வகுப்புகள் தொடங்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அறிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன், அரசு பள்ளி மாணவர்களுக்கு தொலைக்காட்சி வாயிலாக வகுப்புகள் எடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். வரும் 13ஆம் தேதிக்கு பிறகு அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஆன்லைன் வகுப்புகள் நடத்தப்படும் என்றும், ஆன்லைன் வகுப்புகளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைப்பார் எனவும் அமைச்சர் செங்கோட்டையன் கூறினார். பாட புத்தகங்களை வழங்கியவுடன் ஆன்லைன் கல்வி திட்டம் செயல்பாட்டிற்கு வரும் என்றும் அமைச்சர் உறுதியளித்தார். ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டதால் +2 தேர்வு எழுத இயலாமல் விடுபட்டோருப்பான 32,482 மாணவர்களுக்கு இன்று தேர்வு எழுதி அறிவிக்கப்படும் என்றும் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார்.
ஏமாத்திட்டான்டா பட்ட கஷ்டம்.